ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வில்லேஜ் ஐடியாஸ் சேனல். இன்னைக்கு கெண்ட மீன் வறுவல் எப்படி பண்றதுங்கறத வாங்க பாப்போம். வாங்க, மீன் வறுவலுக்கு தேவையான கலவைகள் என்னென்னு பாத்துக்குவோம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை அரைச்சு எடுத்திருக்கேன் வீட்டுல. தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பெரிய ஸ்பூன் அல்ல. மஞ்சள் பொடி தேவையான அளவு, இதான் சின்ன டம்ளரால் 1/2 டம்ளர் வந்து தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் தனி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப வாங்க மிக்ஸ் பண்ணுவோம். ஒன்னா கொட்டிக்கோங்க எல்லாத்தையும். பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப தேங்காய் பால் ஊத்துறாதீங்க. பேஸ்ட் மாதிரி இருக்கு, அதனால ஃபுல் தேங்காய் பால் ஆட் பண்ணிப்போம். வாங்க, அதில் மீன் ஆட் பண்ணிக்குவோம். ஊற வச்சலாம், ஒரு கால் மணி நேரம் ஊறணும். நல்லா கிளறி இதை பேஸ்ட் வர்ற மாதிரி ஒன்றும் இல்லையே, திரட்டி வச்சுட்டு ஊற வச்சலாம். இல்லை, தேங்காய் பாலில் ஊறும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வாங்க, கால் மணி நேரத்துக்கு மேலவே ஊறிடுச்சு. ஊறி எடுத்தாச்சு, வாங்க பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, மீனை பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து பொட்டுக்கடலை தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து உடையாது, கரையாமல் அப்படியே முழுசாக அப்படி நம்ம போடுற மாதிரியே வரும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எதுவுமே மீன் பீஸ் வந்து உடையவே இல்லை பாருங்கள். பொட்டுக்கடலை மாவு வந்து அதனால் உடைய விடாது. தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏ, பொறிக்கிறதுல என் பையன் இலையோடு வந்துட்டாங்க. சாப்பிட்டு சொல்ல, நல்லா இருக்கான்னு. வாங்க, இப்போ எல்லா மீனையும் பொறிச்சு வச்சுக்குவோம். பொறிச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்க, கெண்ட மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த இதே நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தேங்காய் பால், பொட்டுக்கடலை மாவெல்லாம் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ஷேர் பண்ணுங்கள். அதை விட மறக்காமல் மை வில்லேஜ் ஐடியாஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கெண்டை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.